ஸ்ரீராமஜயம் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் வசனம் யுத்தகாண்டம் ஆறாம் சர்க்கம் ராவணன் மந்திரிமார்களை கூட்டி ராமரை வெல்ல ஆலோசனை சொல்லுமாறு கேட்டால் ராட்சச ராஜனாகிய மகாத்மா மகாத்மாவாகிய இந்திரன் போல் ஹனுமான் இலங்கையில் செய்த பயங்கரமான கொடும் செயல்களை பார்த்து வெட்கத்தால் சிறிது தலை தாழ்ந்து எல்லா அரக்கர்களையும் நோக்கி பின்வருமாறு சொல்லலுற்றான் ஒரு வானரன் எவராலும் வெல்லப்படாத இலங்கையில் தனியாக புகுந்து அழித்து ஜானகி ஆகிய சீதையும் பார்த்து சென்றான் நமது நகரத்து பிரதான அரண்மனையை அழித்தான் பெயர் பெற்ற அரக்கர்கள் அநேகரை வதைத்தான் அனுமான் ஒருவனே இலங்கை முழுவதையும் ஒரு கலக்கு கலக்கினான் ஆகையால் இனி எவ்விதமாக செய்தால் நன்றாக செய்ததாகுமோ அது நமக்கு ஹிதமானதோ அதனை சொல்லுங்கள் அவ்வாறே செய்வேன் உங்களுக்கு மங்களம் உண்டாகுக வெற்றி என்பது மந்திராசோ மந்திர ஆலோசனையிலிருந்து உண்டாகிறது உண்டாகிறதென்று விசாலமாகிய உடைய பெரியோர்கள் சொல்லுகின்றார்கள் ஆகையால் மகா ராமனை ராமனை வெல்வதை பற்றி ஆலோசிக்க விரும்புகின்றேன் இவ்வுலகத்தில் மூன்று வகுப்பினராக மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்களாவர் உத்தமர் மத்தியமர் அதமர் என்பவர் இம்மூவருடைய குண தோஷங்களை சொல்லுகின்றேன் மந்த்ராலோசனையில் தேர்ந்தவர்களும் நன்மை செய்வதில் கருத்துள்ளவர்களுமான மந்திரிகளுடனாவது சுகதுக்கங்களை தம்முடன் தம்முடையன போல நினைக்கின்ற நண்பர்களுடனாவது தனது நன்மையை நாடும் பந்துக்களாவது ஒருமித்து எவனொருவன் கடவுளின் மேல் பாரத்தை வைத்து நன்றாக ஆலோசித்து தனது பிரயத்னங்களை செய்கின்றானோ அவன் உத்தமனாவான் எவனொருவன் தானே தனியாகவே ஒரு காரியத்தை ஆலோசித்து கடவுளின் மேல் பனப்பூர்வமாக பாரத்தை வைத்து காரியத்தை செய்கின்றானோ அவன் மத்தியமனாவான் எவனொருவன் ஒரு காரியத்தில் இருக்கின்ற குணதோஷங்களை கவனிக்காமல் தெய்வம் இருக்கின்றதென்ற எண்ணத்தையும் விட்டு தானே செய்து முடிப்பதாக ஒன்றை ஆரம்பித்து கடைசியில் தியங்கி நிற்கின்றானோ அவன் அதவன் மனிதர்கள் எவ்வாறு மூன்று வகுப்பினரோ அவ்வாறே மந்திராலோசனைகளும் மூன்று விதம் சாஸ்திராபியாசம் என்ற உடைய மந்திரிமார் ஒற்றுமை அடைந்து எந்த ஆலோசனையில் கருத்து ஊன்றி இருக்கின்றார்களோ அதுதான் உத்தமமான ஆலோசனை என்று சொல்லப்படுகின்றது எங்கு விஷயத்தை நிர்ணயிப்பதில் மந்திரிமார்களின் ஆலோசனைகள் பலவிதமாக இருந்தும் இறுதியில் ஒரே வழிக்கு வருகின்றனவோ அவ்வாலோசனை மத்தியமமான ஆலோசனையாம் எவ்வாலோசனையை ஆலோசனையை ஒருவருடனும் மற்றொருவர் ஒருமித்திராமல் தமது கொள்கையே சிறந்ததென்று தனித்தனி பேசி ஒற்றுமையில் சிறிதும் எண்ணமில்லாமலே முடிக்கின்றார்களோ அதனை அதமமான ஆலோசனை என்று சொல்ல வேண்டும் ஆகையால் புத்திமான்களான நீங்கள் நன்றாகவும் உறுதியாகவும் ஒற்றுமையுடன் காரணத்தை ஆலோசித்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுகின்ற இதுவே யான் செய்யத்தக்கதாகும் மகா வீரர்களான வானரர்கள் ஆயிரக்கணக்காக சூழ ராமன் நம்மை எதிரிடுமாறு இலங்கையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான் ராமன் தனது வல்லமையால் வற்ற செய்தாவது வேறு உபாயம் செய்தாவது இந்த சமுத்திரத்தை தாண்டி தனது தம்பியுடனும் வானர சேனையுடனும் இவ்விடம் வந்து விடுவான் என்பது நிச்சயம் வானரர்களுடன் நமக்கு விரோதம் உண்டாய் இலங்கையை தகையல் என்ற இக்காரியம் இவ்வாறு நேர்ந்ததனால் நமது பட்டணத்துக்கும் சேனைகளுக்கும் நன்மை தரக்கூடியது எதுவோ முழுவதையும் நன்றாக ஆலோசித்து நீங்கள் சொல்லுங்கள் இத்துடன் ஸ்ரீ வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டம் ஆறாம் சர்க்கம் நிறைவு பெற்றது ஸ்ரீராம ராம 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 ராம